ஏய் துளசி, எங்க போற? ஏன் கேக்குற? இல்ல, அண்ணி வந்திருக்காங்க. அத்தைக்கு குங்குமம் கொடுத்து அவங்கள வரவேத்துட்டு வாமா. என்னம்மா இது, நம்ம வீட்டு விசேஷமா என்ன? நான் போய் குங்குமம் கொடுத்து வரவேற்கிறதுக்கு? இல்ல, அவங்க என்ன பிஎம்மா இல்ல சிஎம்மா, எதிரில போய் நின்னு குங்குமம் கொடுத்து வரவேற்கிறதுக்கு? ஒருவேளை அப்படியே இருந்தாலும் அவங்கள வரவேற்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. என் தங்கம் இல்ல, என் செல்லம் இல்ல, என் பட்டுக்குட்டி இல்ல, பிளீஸ்மா இந்த அம்மாக்காக செய்யுமா. என்னம்மா உன் பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம வீட்டு விசேஷமோ அடுத்த வீட்டு விசேஷமோ வந்திருக்கிறவங்க நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களா என்ன? நீ போய் குங்குமம் கொடுத்து அவங்கள வரவேத்துட்டு வா. அவங்களோட ஆசீர்வாதம் உனக்கு வேணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். அத்தைக்கு போய் குங்குமம் கொடுமா. முடியாதுன்னு சொன்ன அவங்க நம்மளை விட போறாங்களா என்ன? உன் பைத்தியக்காரத்தனத்தை நான் என்னன்னு சொல்றது அம்மா. சரி குடு. இந்த என் தங்க குட்டி. என் பைத்தியக்கார அம்மா. அதான் நான் போறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ பின்னாடியே வர? உள்ள போய் சமையல் வேலைய பாரு சிவகாமி. நான் வரலனா நீ அண்ணி பக்கமே போக மாட்டேன். அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? சிவகாமி, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் பைரவி தாய தரிசனம் பண்ணிட்டு வரேன். ஓகே. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. இன்னைக்கு குங்குமத்தை கொடுத்தா என்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு தெரியலையே. சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா போய் குங்குமம் கொடுத்தா அதை வச்சு எப்படியும் பைரவி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். பையன் படிப்பு முடிக்க போறான் போல. அப்படியே நல்ல சம்பந்தம் வந்தா உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல, ஆனா நல்ல சம்பந்தம் வந்தா வேண்டாம்னு சொல்ல போறது இல்ல, பேசலாம். மினிஸ்டரோட வைஃப் நல்ல சம்பந்தம் வந்தா சொல்ல சொன்னாங்க.
உங்களை பத்தி சொல்லட்டுமா பைரவி? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, சொல்லுங்க. கொஞ்சம் அங்க பாருங்க. ஆயில் பாக்கெட் தீர்ந்து போச்சுமா, ஸ்டோர் ரூம்ல இருந்து எடுத்து கொடுங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, வேலையெல்லாம் அப்படியே நிக்குது. சரிண்ணே. ஏன் பைரவி, நீ அங்கேயும் இங்கேயும் எதுக்கு சம்பந்தம் தேடிட்டு இருக்க? இங்கே உன் நாத்தனார் பொண்ணுதான் இருக்கா இல்ல? இவ அழகா துரு துருன்னு அம்சமா தானே இருக்கா? இவளையும் மருமகள் ஆக்கிக்கலாம்ல? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வந்து மா தின்னமான இல்லாம தேவையில்லாத விஷயம் எல்லாம் பேசிட்டு இருந்த, அப்புறம் பல்ல உடைச்சிடுவேன் ஜாக்கிரத. நான் அப்படின்னு தப்பா பேசிட்டேன், நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க. ஏய், முடியாதது. நீ எதுக்கு நீ முடிச்சு போட பாக்குற? யாருக்கு யாரடி கட்டி வைக்கிறது? அவங்க லெவல் என்ன, ஏன் லெவல் என்ன? என்னடி அப்படி பாக்குற? நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நான் போட்ட பிச்சைதான் அவங்களோட சொத்து. எங்களது அள்ளி கொடுக்கிற வம்சம், அவங்களோடது கையேந்தி வாங்குற வம்சம். ஆமாவா இல்லையா? இத பத்தி எங்க அம்மா சின்ன வயசுலயே சொல்லிருக்காங்க. நீங்க இருக்கிறவங்க, நாங்க இல்லாதவங்க. ஆஹா, உண்மையை யாரா இருந்தாலும் சொல்லித்தானே ஆகணும். உங்க அம்மா சரியா தான் சொல்லிருக்காங்க, நாங்க கோடீஸ்வரங்கன்னு, நீங்க தெருக்கோடியில இருக்கிறவங்கன்னு. எங்க அம்மா சொன்னது கோடிய பத்தி இல்ல, கோபத்தை பத்தி. நீங்க கோவம் இருக்கிறவங்க, நாங்க இல்லாதவங்கன்னு. பொண்ணுங்க கையோங்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல, அதுக்கு பேரு ஆணவம்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க தலை குனிஞ்சு போனா அதுக்கு பேரு பயம் இல்ல, தன்னடக்கம்னு சொல்லுவாங்க. என்ன துளசி, அன்னைக்கு குங்குமம் கொடுத்து வரவேத்தியா? வரவேற்த்தம்மா. நிறைய பேர் இருந்தாங்களேன்னு என்னமோ ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துனாங்க. தங்க கொலுசு பொம்மை மாதிரி இருக்கேன்னு சொல்லி திருஷ்டியெல்லாம் சுத்தினாங்க. அப்படியா துளசி? ஆமாம்மா. இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் இவ்வளோ காலம்
காத்திருந்தேன். அம்மாவோட சந்தோஷத்துக்காக அவங்க கிட்டே போய் சொல்ல வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிரு கடவுளே. துளசி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு துளசி. துளசி, என்ன பார்த்திபா? உன்னை விளையாட்டு புள்ள, சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா நீ பெரிய மனுஷி ஆயிட்டியம்மா. அங்க நடந்தத சொன்னா உங்க அம்மா தாங்க மாட்டா, கஷ்டப்படுவான்னு நினைச்சு எதுவுமே அவகிட்ட சொல்லாம அவ மனசு சந்தோஷப்படுற மாதிரி சொல்லி அனுப்பிட்ட. நீ சமாளிச்ச விதம் இருக்கு பிரமாதம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை நினைக்கிறப்போ எனக்கு கர்வமா இருக்கு. பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துற பெரியவங்களை பார்த்திருக்கேன். பெரியவங்களை சந்தோஷப்படுத்துற பிள்ளைங்க உன்ன மாதிரி ஒரு சிலர் தாம்மா. பெரியவங்க மனசு நோக கூடாதுன்னு நினைக்கிற எல்லா பிள்ளைங்களுமே தெய்வத்துக்கு சமம்மா. பைரவி, உங்க பையனை ஆளைய காணோம். பைரவி மேடம், உங்க பையன் அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான். என்ன பண்ற? என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஒழுங்கா வழிவிடு. நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? ஒழுங்கா வழிவிடு. நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிடுங்க. ஓகே, ரைட். மாமா இந்தாங்க குடிங்க. மச்சா, சூப்பர். வந்ததுல இருந்து பாக்குறேன், எங்க என் மருமகளை காணோம்? அம்மாவும் பொண்ணும் அங்க சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதோ வந்துட்டா.
இந்தங்கனே உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். கடல உருண்டையா? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு இன்னும் நீ ஞாபகத்துல வச்சிருக்கியா? அதை எப்படின்னு மறப்பேன். இந்தாங்க மச்சான். டேஸ்டா இருக்கு சிவகாமி. நல்லா இருக்கா? அண்ணா சின்ன வயசுல நீ காக்கா கடி கடிச்சு கொடுப்ப பாரு, அந்த டேஸ்ட் தாமா மிஸ்ஸிங். அண்ணே கொடுங்கண்ணே, என்னங்க இது பிடிங்க. அந்த டேஸ்ட் இருக்கு. இந்தங்கனே இதையும் சாப்பிடுங்க. இது உனக்கு. ரகசியமே எங்க மாமா தான். மாமாவோட இருக்கிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் எங்க அம்மாவுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. எங்க அம்மாவை இந்த மாதிரி சந்தோஷமா பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. இந்த சந்தோஷத்தை எங்க அம்மாவுக்கு நான் நிரந்தரமா கொடுப்பேன். கண்டிப்பா கொடுத்தே தேருவேன். சந்தோஷமா இருக்கிறத இவன் பார்த்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான்னா பெரிய பிரச்சனையாயிடுமே. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேம்மா.
பணம் இல்லாதவங்க எல்லாம் ஒன்னும் சீப்பானவங்க இல்ல, மேனர்ஸ் இல்லாதவங்க தான் சீப்பானவங்க. ஏய் அடங்குங்க. இல்ல நான் அடக்குவேன்.